வணக்கம், வெற்றிடுவோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம சேனலில் நம்ம 2020 வருடம் நடைபெற்ற 3 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் பதில்கள் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஜியாகிரஃபி பார்க்கலாம், மேக்ஸ் பார்க்கலாம், சயின்ஸ் பார்க்கலாம். இது மூணுமே முக்கியம். அது என்ன நம்ம பார்க்காம இருக்கும், அது கண்டிப்பாக நம்ம வீடியோவில் நம்மளுடைய சேனலில் அப்லோட் ஆகப்படும் அந்த வீடியோஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா, நம்ம யூனிட் 8 ஒரு 21 வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஆனால் யூனிட் 9 அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு புத்தகத்தில் எங்கெங்கே யூனிட் 9 சார்ந்த பாடங்கள் இருக்கோ அதுவும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம்னா, தமிழக மெட்டீரியல், அதாவது தமிழக அரசு இலவசமாக வழங்கிய யூனிட் 8 யூனிட் 9 அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூனிட் 9 சரிங்களா, ஸோ யூனிட் 9 ஃப்ரீ மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு சாப்டராக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதிக்கட்சி. ஸோ நீதிக்கட்சியும் அதனுடைய பங்களிப்பும், ஸோ அதனுடைய அமைச்சரவை அவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, டென்த் புக்கில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது என்ன, நம்ம இந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப விவரமாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த வீடியோ எப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி மதியம் 1 அல்லது 2 உங்களுக்கு நம்ம சேனல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ முயல்வோம், வெல்வோம், வெற்றியடைவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.